பல கெட்ட பழக்கங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். குடிப்பழக்கம், சிகரெட் பிடிக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம அடிக்ட் ஆகிறோம், அடிமையாகிறோம் இல்லையா? அதாவது இதெல்லாம் நமக்கு தெரியும் கெட்ட பழக்கங்கன்னு. கெட்ட பழக்கம்னு தெரியாமல் நம்ம டெய்லி அடிக்ட் ஆகிற ஒரு ஒரு போதைக்கு உள்ளாரோம். அதனால் வந்து நிறைய பேர் வாழ்க்கை முடிஞ்சு போகுது, நிம்மதி இல்லாமல் போகுது, சந்தோஷம் இல்லாமல் போகுது, வளர்ச்சி கிடையாது. எப்படி பார்த்தாலும் நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அடிக்ஷன் தெரியுமா? என்ன கெட்ட பழக்கம் தெரியுமா? வரியிங், வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது. இது நமக்கு கெட்ட பழக்கம் என்ன, நமக்கு தெரியாத கெட்ட பழக்கம் நம்ம டெய்லி பண்ணுறது. இது வந்து ஒரு ரீசன்ட் சர்வேல, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முக்கியமாக 80% மக்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா 80% மக்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எப்பவுமே கவலைப்பட்டே இருக்காங்கண்ணா. ஸோ ஏன்னா நம்ம பிரெயின் ஆல்வேஸ் வாண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட ஒரு பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நோக்கி தான் நம்ம மூளையும் நம்ம சிந்தனைகளும் வேலை செய்யும். ஸோ நம்ம எழுந்திரிக்கிறோம், ஏதாவது நீங்களே யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நேரம் சந்தோஷமாக இருக்கீங்களா, ரொம்ப நேரம் புலம்பிட்டு இருக்கீங்களா, இல்லை ரொம்ப நேரம் வருத்தத்தில் இருக்கீங்களா? முக்காவாசி மனுஷங்க நான் பேசினவங்க எல்லாருமே எந்நேரமும் அவங்களுக்கே தெரியாமல் எந்நேரமும் வருத்தத்தை தான் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து மேக் அ கான்ஷியஸ் டெசிஷன், நம்ம மூளையை எப்படி ட்ரெயின் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. சரி, நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான், எனக்கும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அந்த மாதிரி கவலைப்படுற எண்ணங்கள் வரும். வந்த உடனே என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம், இல்லை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றி நான் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு தாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கெட்ட என்ன வருதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு என் வாழ்க்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ளஸ், எனக்கு நான் உயிரிடக்கிறதே ஒரு ப்ளஸ், நான் டெய்லி காலைல எஞ்சோ எனக்கு சொல்லிக்கிறதே வந்து இவ்வளோ நீங்கள் நான் உயிரோட இருக்கேன், இதுக்கு மேலே ஒரு பெரிய கிஃப்ட் வேணும்னு நான் சொல்லிப்பேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், போட நல்ல துணிமணி இருக்குது, ஏன் போட துணிமணி இருக்குன்றதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான், போட செருப்பு இருக்குது, ஷூ இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிங்க. நீங்கள் இது இப்படி நீங்கள் பண்ணால் உங்கள் பிரெயினோட அந்த பேட்டர்னை நீங்கள் மாற்ற முடியும். இந்த வருத்தப்படுறது தேவையில்லாமல் வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு நாளை வீணாக்கி வாழ்க்கையை வீணாக்கிற அந்த அந்த பழக்கத்தை வந்து நம்ம இன்னையோட நம்ம ஒழிச்சிடலான்றது என்னோட ஒரு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இதை பண்ணாதனால தான் இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் டிப்ரெஷன், கெட்ட பழக்கம் எல்லாத்துக்கும் உள்ளாகிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் டேக் அ ஸ்டெப் ஃப்ரெண்ட்ஸ்.